சேலம் சிவராஜ் சித்தா ஹோமியோபதி நேச்சுரோபதி யோகா மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ்டு ஃபீஸ் ஒன்லி கான்டாக்ட் 9842721500. உக்ரைன் மீது ரஷ்யா நடத்தும் போரை நிறுத்துவது தொடர்பாக ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்த உக்ரைன் குழு பெலாரஸ் நாட்டிற்கு சென்றடைந்தது. உக்ரைன் விவகாரம் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மீண்டும் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்தியர்களை மீட்கும் பணிகளை ஒருங்கிணைக்க உக்ரைனின் அண்டை நாடுகளுக்கு மத்திய அமைச்சர்கள் ஹர்தீப் சிங் பூரி, ஜோதிராதித்ய சிந்தியா, கிரண் ரிஜிஜு, ஜெனரல் வி கே சிங் உள்ளிட்டோர் செல்ல வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி உத்தரவிட்டுள்ளார். தற்போதைய நிலவரப்படி 15,000 இந்திய மாணவர்கள் உக்ரைனில் சிக்கியுள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. சுரங்கப்பாதைகள், மெட்ரோ ரயில் நிலையங்கள், பல்கலைக்கழகங்கள் உள்ளிட்ட இடங்களில் மாணவர்கள் தஞ்சமடைந்துள்ளனர் என்றும் கூறியுள்ளது. மேற்கு வங்கத்தில் உள்ளாட்சி தேர்தலின் போது நடைபெற்ற வன்முறைகளை கண்டித்து 12 மணி நேர முழு அடைப்பு போராட்டத்தில் பாஜகவினர் ஈடுபட்டு வருகின்றனர். காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மாநிலம் தழுவிய முழு அடைப்பு போராட்டம் நடைபெறுகிறது. பீர்பூம், சிலிகுரி, ஹூக்ளி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பாஜகவினர் ரயில் மறியலில் ஈடுபட்டதால் ரயில்கள் தாமதமாக புறப்பட்டு சென்றன. பல இடங்களில் வாகன போக்குவரத்து முடங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. 4ஆம் தேதி நடைபெறவுள்ள மறைமுக தேர்தலை தேவக்கோட்டை நகராட்சியில் தள்ளி வைக்கக் கூடாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. விசாரணையின் போது மறைமுக தேர்தல் நடவடிக்கைகள் கண்காணிப்பு கேமராவில் பதிவு செய்யப்படும் எனவும் உரிய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படும் எனவும் தேர்தலை தள்ளி வைக்கும் திட்டம் இல்லை எனவும் மாநில தேர்தல் ஆணையம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இருவரை கடத்தியதாக மனுதாரருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் இதுவரை கைது நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் அரசு தரப்பு வழக்கறிஞர் கூறினார். இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் மறைமுக தேர்தலை அமைதியாக நடத்த வேண்டும் என உத்தரவிட்டு ஏதேனும் சட்டவிரோத செயல்கள் நடந்தால் உயர்நீதிமன்ற மதுரை கிளையை அணுகலாம் எனவும் அறிவுறுத்தினர். உக்ரைனில் இருக்கும் இந்தியர்களை மீட்கும் ஆபரேஷன் கங்கா திட்டத்தின் கீழ் ஹங்கேரி தலைநகர் பூட்டாபெஸ்டில் இருந்து 240 இந்தியர்களுடன் 6வது சிறப்பு விமானம் டெல்லியை நோக்கி புறப்பட்டது. தலைநகர் கீவை கைப்பற்றும் ரஷ்யாவின் அனைத்து முயற்சிகளும் தோல்வியில் முடிந்துள்ளதாக உக்ரைன் ராணுவம் தெரிவித்துள்ளது. கீவில் நிலைமை கட்டுப்பாட்டில் உள்ளது என்றும் கூறியுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆர்ப்பாட்டத்தின் போது முன்னாள் எம்எல்ஏ செம்மலை மயங்கி விழுந்தார். செம்மலையை மீட்ட அதிமுகவினர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்த்தனர். உக்ரைனில் சிக்கி தவிக்கும் தமிழக மாணவர்கள் அயலக நலத்துறையில் பதிவு செய்தவர்களை மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருவதாக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளுக்கு சென்று படித்து வரும் தமிழக மாணவர்களுடைய விவரங்கள் இனிவரும் காலங்களில் சேகரித்து வைக்கப்படும் என்றும் அயலக நலத்துறையில் பதிவு செய்தவர்களை மீட்க அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றது என்றும் கூறியுள்ளார். சென்னையில் பட்ஜெட் குறித்து தொழில் வர்த்தகத்துறையினருடன் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்துரையாடினார். இந்தியாவில் திறமை வாய்ந்த ஏராளமான பெண்கள் உள்ள நிலையில் அவர்களுக்கு திறன் மேம்பாடு அளித்து முறையான வேலை வாய்ப்பு அளிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் கூறினார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான மோதல் விவசாய துறையினருக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது என்றும் இதுகுறித்து மத்திய அரசு ஏற்கனவே அவசர ஆலோசனை நடத்தியுள்ள நிலையில் விரிவான முழுமையான மதிப்பீடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் தெரிவித்தார். உற்பத்தி செய்யப்படும் சிமெண்டை வெளியிடங்களுக்கு எடுத்து செல்வதில் நிலவும் போக்குவரத்து பிரச்சினைகளுக்கு தீர்வு காண போக்குவரத்து மற்றும் ரயில்வே அமைச்சகங்களுடன் ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். போக்குவரத்து கட்டமைப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து செயல்படுத்துவதற்கான தொலைநோக்கு திட்டம் தொடர்பான கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி பேசினார். ஒற்றை சாளர முறையில் போக்குவரத்து கட்டமைப்புக்கு தேவைப்படும் அனைத்து அனுமதிகளையும் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி கூறினார். தரமான உள்கட்டமைப்பு வசதிகளை நியாயமான விலையில் மேற்கொள்வது மட்டுமல்லாமல் பேரிடர் காலங்களிலும் தாங்கும் கட்டமைப்புகளாக உருவாக்க வேண்டும் என்றும் பேசினார். உக்ரைன் தலைநகர் கீவில் அமல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு தளர்த்தப்பட்டுள்ளது என இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. கீவில் இருந்து இயக்கப்படும் சிறப்பு ரயில்கள் மூலம் இந்தியர்கள் மேற்கு பகுதிகளுக்கு செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது.
ஜெயக்குமாரின் கைதை கண்டித்து மதுரையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கலந்து கொண்டார். அதிமுகவை பொய் வழக்கு போட்டு முடக்கிவிடலாம் என்ற திமுகவின் பகல் கனவு பலிக்காது என்றும், சொன்னதை போல கொரோனா நிவாரண நிதி 5000 கொடுக்கவில்லை என்றும் திமுகவை செல்லூர் ராஜு சாடினார். திமுக அமைச்சர்கள் தற்கொலைத்தனமாக பேசி வருகிறார்கள் என்றும், அதிமுக காணாமல் போகும் என கூறிய அழகிரி காணாமல் போய் உள்ளார் என்றும் விமர்சித்தார்.